அயோத்தியில் ஏற்கனவே இருந்த கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதா? பழங்கால இந்து கோயிலின் இடிபாட்டின் மீது மசூதி கட்டப்பட்டதா? இந்த கேள்வி 400 ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தொல்லியல் துறையின் கண்டுபிடிப்பை புறக்கணிக்க முடியாது என்று குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் சர்ச்சைக்குரிய நிலம் இந்துக்களுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளித்தது. சர்ச்சைக்குரிய இடத்தை முதல் முறையாக இந்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குனர் பிபி லால் ஆய்வு செய்த போது அவரது குழுவில் இளம் தொல்லியலாளரான கே முகமதுவும் இடம்பெற்றிருந்தார். 1976-77 அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் பட்ட மேற்படிப்பை முடித்துவிட்டு தொல்லியல் கல்லூரியில் சேர்ந்திருந்த நேரம் அது. அகழ்வாய்வு செய்த குழுவில் மாணவரான கே முகமது இடம்பெற்றிருந்தார். இந்த விவாதம் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலேயே 70களின் பிற்பகுதியில் தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்த போது பழங்கால கோயிலின் மிச்சங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளிப்படுத்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் முகமது. தொல்லியல் துறை அகழ்வாய்வு குழுவின் முடிவுகளோடு பலர் மாறுபட்டனர். முதல் அகழ்வாய்வு நடந்தபோது சர்ச்சைக்குரிய இடத்துக்கு அடியில் புத்த அல்லது ஜைன கோயிலின் மிச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்று பல தொல்லியலாளர்கள் கூறினர். பிபி லால் தனது குழுவின் கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார் என்றாலும் கே முகமது வெளியிட்ட தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தின. அதற்கு காரணம் அவர் முஸ்லிம் என்பதும், அதிலும் கூடுதலாக அவர் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் படித்தவர் என்பதும் ஆகும். பல ஆண்டுகளாக தாம் சொல்லி வரும் கருத்தில் முகமது உறுதியாக நிற்கிறார். முதல் முறையாக சர்ச்சைக்குரிய இடம் ஆய்வு செய்யப்பட்ட போது அந்த ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றிருந்த ஒரே முஸ்லிம் அவர்தான். ஆனால் 2003 இரண்டாவது முறையாக சர்ச்சைக்குரிய இடத்தில் தொல்லியல் துறை ஆய்வு செய்த போது அந்த குழுவில் 3 முஸ்லிம்கள் இடம்பெற்றிருந்தனர். அவர்களும் அகழ்வாய்வில் பழைய கோயில் மிச்சங்கள் இருந்தன என்பதை ஏற்றுக்கொண்டனர். மத்திய தொல்லியல் துறையின் வடக்கு பிராந்திய இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்ற முகமது தற்போது சொந்த ஊரான கேரளாவின் கோழிக்கோட்டில் வசித்து வருகிறார். பிபிசியிடம் தொலைபேசி வழியாக பேசிய அவர், சர்ச்சைக்குரிய நிலத்தை அதை கோரும் இந்துக்களிடம் ஒப்படைக்கும் அரிய வாய்ப்பை பாபர் மசூதி நடவடிக்கை குழு தவறவிட்டுவிட்டது. அது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருந்திருக்கும் என்கிறார். சர்ச்சைக்குரிய இடத்தில் நடந்த 2 அகழ்வாய்வுகளையும் ஆராய்ந்த முகமது, அகழ்வாய்வில் தெரிந்த நீண்ட சுவரும் வட்டவடிவ ஆலயமும் நிச்சயம் இஸ்லாமிய கட்டுமானங்கள் அல்ல என்று உறுதியாக கூறுகிறார். அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டவற்றில் சிலைகளும் அடங்கும். சிலைகள் இஸ்லாமிய வழிபாட்டில் இடம்பெறவே முடியாதவை. அப்படி எடுக்கப்பட்ட சிலைகளில் ஒன்று மகர் பிறநாளி அல்லது கங்கை நதியின் குறியீடு, மற்றொன்று யமுனை நதியை குறிக்கும் குறியீடு. அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இச்சிலைகள் முறையே 10ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. டெல்லி குத்துப் மினார் அருகில் உள்ள மசூதிக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டதை போன்றவை இவை என்றும் முகமது சுட்டிக்காட்டினார். ஆனால் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு தொடர்பான மத்திய தொல்லியல் துறையின் முடிவுகளில் பல வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. வலதுசாரி சார்புடைய ஆட்களால் தான் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அனுமானம், ஊகம் ஆகியவற்றை சார்ந்து இயங்குகிற தொல்பொருள் ஆய்வு என்பது துல்லியமற்ற அறிவியல் என்று கூறி இந்த அகழ்வாய்வு முடிவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது இந்த வழக்கின் முஸ்லிம் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்திய சுன்னி வக்ஃபு வாரியம். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 2003 நடத்தப்பட்ட 2வது அகழ்வாய்வில் 2 சுயேட்சையான தொல்லியலாளர்களை ஈடுபடுத்தியது சுன்னி வக்ஃபு வாரியம். சுப்ரியா வர்மா, ஜெயா மேனன் என்ற அந்த 2 சுயேட்சையான தொல்லியலாளர்களும் தொல்லியல் துறை அகழ்வாய்வு நடத்திய விதம் குறித்து பல கேள்விகளை எழுப்பி ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டனர். ஆனால் அகழ்வாய்வு முடிவுகளை விமர்சிப்பவர்கள் இடதுசாரி சார்புள்ள சிந்தனையாளர்கள் என்று கூறுகிறார் முகமது. நாட்டின் பல தொல்லியல் தளங்களை அகழ்வாய்வு செய்யவும் வேறு பல தளங்களை பாதுகாக்கவும் காரணமாக இருந்தவர் முகமது. ஃபதேபூர் சிக்ரியில் அக்பர் கட்டிய வட இந்தியாவின் முதல் கிறிஸ்தவ தேவாலயத்தை கண்டுபிடித்தது பீகாரின் கெசாரியா, ராஜ்கீர் ஆகிய இடங்களில் உள்ள பேரரசர் அசோகர் நிறுவிய ஸ்தூபிகளை அகழ்வாய்வு செய்து எடுத்தது ஆகியவையும் முகமது செய்த பணிகளில் சில. தொல்லியல் துறையில் அவர் ஆற்றிய பணிகளுக்காக 2016 மத்திய அரசு முகமதுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.